ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல்லலாம் போனோம்னா ஒரு சட்னி தருவாங்கல்ல, அந்த சட்னி தான் இது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேங்காயெலாம் எதுவும் தேவையில்லை. வாங்க, இந்த சட்னியை நம்ம எப்படி அரைக்கலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால 5 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் கம்மியான பச்சை மிளகா இருந்தால் இன்னும் ஒரு 2-3 சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாயை நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கிக்கோங்க. அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வணக்கியாச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்து, 3 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கினதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்ச சட்னி இதில் சேர்த்துக்கலாம். சட்னி வந்து எவ்வளோ தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்சியில் இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி வந்து 2 டம்ளர் ஊற்றியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சட்னி வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். மதுரை தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க இந்த சட்னி. 5-10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். சுட சுட இட்லி வச்சு இந்த மாதிரி சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா 10 இட்லி கூட எல்லோரும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.